Hi students. இதுல கிர்ச்சாஃப்ஸ் ரூல் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். இதுல ரெண்டு ரூல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஓம்ஸ்ல அப்படின்னு ஒண்ணு பார்த்துருப்போம். அதுல சிம்பிள் சர்க்கியூட்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓம்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சில காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ்ல நம்ம பொட்டன்சியல் டிஃபரன்ஸு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸை, அப்புறம் இஎம்எஃப் இருக்கு, இஎம்எஃப் இடையில இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யறோம்னா கிர்ச்சாஃப்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு டாபிக் போகிறோம். அதில் நமக்கு ரெண்டு ரூல் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரூல், இன்னொன்று வோல்டேஜ் ரூல். கரண்ட் ரூல ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க, வோல்டேஜ் ரூல லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எப்படி கேட்டாலும் ஒரே விஷயம்தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க முதல்ல கவனிங்க. இட் ஸ்டேட்ஸ் தட், இதுல என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏதோ சர்க்கியூட்ல, ஏதாவது ஒரு மதர் போர்டு மாதிரி இருக்குங்க, பெரிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ல ஒரு இடத்துல கரண்ட் உள்ளார அந்த ஜங்ஷனை நோக்கி வரும், ஒரு சில இடத்துல கரண்ட் வெளியில போகும், ஜங்ஷனை விட்டு வெளியில போகும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஜங்ஷன்ல கரண்டோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்றது அந்த கரண்ட் ரூல். இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ரூலோட என்ன என்ன சார் ஒர்க் அதுலன்னு பாத்தீங்கன்னா, நாலு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ்னா, நம்ம கரண்ட் வோல்டேஜ், இன்னொன்னு ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்னு இஎம்எஃப். இந்த நாலுத்துக்கு இடையில ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்ல என்னென்ன ரிலேஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுதான் செகண்ட் ரூல், அதாவது வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க. இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஜங்ஷனை நோக்கி கரண்ட் வந்ததுன்னா அதை நம்ம பாசிட்டிவ் ஆகும், ஜங்ஷனை விட்டு வெளியில போனா அதை நெகட்டிவாகவும் எடுத்துப்போம், அவ்வளவுதான். அடுத்தது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் மீட்டிங் இன் எனி அட் த ஜங்ஷன் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இட் ஸ்டேட்ஸ் தட் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் த சர்க்கியூட் இஸ் ஜீரோ. இந்த சர்க்கியூட்ல ஒரு ஜங்ஷன்ல எவ்வளோ கரண்ட் மீட் ஆகுதோ அந்த ஜங்ஷன்ல இருக்கிற டோட்டல் கரண்டோட வேல்யூ ஜீரோ ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜங்ஷனை நோக்கி வர்ற கரண்டோட வேல்யூ, ஜங்ஷனை விட்டு வெளியில போற கரண்டோட வேல்யூ சேம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இப்ப ஜங்ஷனை நோக்கி வந்தா நம்ம பாசிட்டிவ்னு சொன்னோம். அப்ப ஐ ஒன்னோட வேல்யூ பாருங்க, மூவிங் டுவர்ட்ஸ் ஜங்ஷன், ஐ டூ மூவிங் டுவர்ட்ஸ் ஜங்ஷன், ஐ த்ரீங்கிறது ஜங்ஷன்ல இருந்து வெளியில போகுது. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மைனஸ் ஐ த்ரீ. அடுத்தது ஐ ஃபோர், ஐ ஃபைவ் மூவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன், அப்ப என்ன ஆகும், மைனஸ் ஐ ஃபோர், மைனஸ் ஐ ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதலாம். இல்ல வேற எப்படி சார் எழுதலாம், ஐ ஒன் ஐ டூ பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவ்ல அந்த பக்கம் அனுப்புங்க, ஐ ஒன் பிளஸ் ஐ டூ ஈக்குவல் டு ஐ த்ரீ பிளஸ் ஐ ஃபோர் பிளஸ் ஐ ஃபைவ் அப்படின்னு எழுதலாம். அப்ப இதுக்கு இது என்ன சொல்றேன்னா, கரண்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ஜங்ஷன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மூவிங் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் இப்படின்னு சொல்லலாம் கிர்ச்சாஃப்போட கரண்ட் ரூல். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வோல்டேஜ் ரூல்னு ஒன்று இருக்கு. வோல்டேஜ் ரூல் என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க. இதுல என்ன நல்லா இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கரண்ட் இருக்கு, இஎம்எஃப் இருக்கு, அவ்வளவுதான். இதுல பொட்டன்சியல் அப்படின்ற வேர்டு இல்லை, ஓகேவா, நம்ம பொட்டன்சியல் விட்டுறலாம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் இஎம்எஃப் இது மூணுக்கு இடையில இருக்கிற விஷயத்தை நம்ம இதுல கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் ஸ்டேட்ஸ் தட் இன் அ க்ளோஸ்டு சர்க்கியூட் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் சர்க்கியூட் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் த சர்க்கியூட். இப்ப இதுல நான் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த க்ளோஸ்ட் லூப்ல ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் இன் சர்க்கியூட், இதுல ஐ ஒன் ஆர் ஒன் அதை ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ராடக்டோடய சம் எல்லா இடத்துலயும் இருக்கிற சம் ஆட் பண்ணாக்கா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்றாங்க, இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றாங்க. திரும்ப ஒரு வாடி படிக்கிற பாருங்க. இட் ஸ்டேட்ஸ் தட் இன் எ க்ளோஸ்டு சர்க்கியூட்டு த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் of each part of closed circuit is equal to the total EMF induced in the circuit அப்படின்றாங்க. அதுல எவ்வளவு EMF induce ஆகுது அதுக்கு ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் இந்த செகண்ட் லூப்ல பாருங்க, எந்த EMF-உம் இல்ல. அப்ப EMF இல்லைன்னா என்ன எடுத்துக்கலாம், ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியா புரியும். அந்த எக்ஸாம்பிள் கவனிங்க, கிர்ச்சாஃப் செகண்ட்ல ஃபார் லூப் EACE. இப்ப இந்த நான் எதை எடுத்துருக்கேன்னா EACE, இந்த க்ளோஸ் லூப் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் நம்ம என்ன செய்யணும்னா கிர்ச்சாஃப் செகண்ட்ல யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஈலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ ஐ ஒன் ஆர் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டு. இப்போ ஐ ஒன் ஆர் ஒன் சம்னு சொன்னோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, சம்னா ப்ளஸ் போட்டுக்கிறீங்க, ப்ளஸ் ஐ டூ ஆர் டூ ப்ளஸ் ஐ த்ரீ ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு
ஜி அப்படின்னு போடுறோம். அப்போ இதுல என்னது ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபார் லூப் ஏபிசிஏ அப்படின்னு சொல்றோம். ஏபிசிஏல இதுல பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன செய்யணும்னா கரண்டோட வேல்யூவை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிட்டாக்க த்ரூட் த லூப் வி கேனாட் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். இங்க பாருங்க ஐ ஃபோர் ஐ ஃபைவ் இப்படி வரும்போது பாத்தீங்கன்னாக்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஐ டூ வருது. அப்ப அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அங்க நம்ம ஒரு மைனஸ் யூஸ் பண்ணணும். அப்ப பாருங்க ஃபார் லூப் ஏபிசிஏ ஏபிசிஏ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஐ ஐ ஃபோர் ஆர் ஃபோர் ஐ ஃபைவ் ஆர் ஃபைவ் இது ஐ ஃபைவ் ஆர் ஃபைவ் மைனஸ் ஐ டூ ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் சார் இங்க ஜீரோ போடுறீங்க? ஏன்னா இதுல எந்த விதமான இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகல, எந்த விதமான இஎம்எஃப் அவங்க கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஜீரோ அப்படின்னு எழுதிடலாம். இப்ப இதுல இருந்து நாம கிர்ச்சாஃபோடைய கரண்ட் ரூலு ஒரு ஜங்ஷனுக்கு யூஸ் பண்றோம், கிர்ச்சாஃபோடைய வோல்டேஜ் ரூல ஒரு க்ளோஸ்டு லூப்புக்கு யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வீன்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதை பார்க்கலாம்.